வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிரதீப் வந்து ரொம்பவே பயந்துட்டு அடுத்து என்ன ஆகுமோ நம்ம வெளியே போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு பிரதீப் போயிட்டார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி அவர் பேசின வார்த்தைகளில் வேறு மாதிரி கன்வே ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டாஸ்க் நடந்தது பார்த்திங்களா, ஃபுட்பால் டாஸ்க். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு மணி அங்கே மோதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்த்தையை சொல்லிடுவார், டே நீ பாலை அடிக்கிறதுக்கு வேறு எதனா பால் அடிச்சுட்டு போகிறரா அப்படின்ற ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பார் அந்த இடத்துல பிரதீப். ஸோ இதை அங்கே ஸ்மால் பாஸ் வீட்டாரும் கேட்டிருக்காங்க இது ஒரு பக்கம். ஸோ என்னென்னா, நீ அந்த ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு பதில் அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பால் அடித்துட போகிற அப்படின்ற மீனிங்கில் இவர் கன்வே பண்ணிருக்கார் இந்த விஷயத்த வந்து. ஸோ கிச்சனில் ஏதோ டிஸ்கஷன் நடக்கும்போது இதை வந்து எதர்ச்சியாக இவர் சொல்லியிருக்கார் போல், பூர்ணிமா மாயா இங்கே இருக்கிற கேட்டகரியில் சொல்லியிருக்கார் போல் இந்த விஷயத்த. அது வந்து மாயா அங்கே வந்து பூர்ணிமாவும் அந்த விளையாட்டில் பூர்ணிமாவும் அங்கே இருந்தாங்களே, ஸோ அது பூர்ணிமாவுக்கு வேறு மாதிரி கன்வே ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பையனுக்கு சொன்னால் இப்போ இவர் வந்து பையனை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கார், ஓகேவா. இந்த பாயிண்ட்டை பூர்ணிமா வந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, இது தெளிவாக புரிஞ்சுங்க, அவங்களுக்கு சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக கான்ட்ராடிக் ஆகிடுச்சு. ஸோ பூர்ணிமா இந்த விஷயத்தை கேட்டவொன்னே அந்த இடத்துலேயே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருக்காங்க, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, இந்த மாதிரிலாம் பேசுறது தப்பாச்சு அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கு மேலே ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஸோ இதை இங்கே பேச வேணாம், ஏன்னா அந்த இடத்துல விசித்ரா இவங்களா மாதிரி கேட்டகரி இருந்ததால் இந்த இடத்துல பேசுனா நம்ம இஷ்யூ வந்து பெருசாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு பக்கம் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க பூர்ணிமா. நைட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க பூர்ணிமா மற்றும் மாயா கிட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் கேட்கலை, எப்போவுமே என் கூட நின்று கேட்டிருப்பீங்களா, ஏன் கேட்கல அப்படின்னும் போது, இல்லை எல்லாரும் வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடணும், நீங்கள் வந்து என் ஷேடோவில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க, இல்லை வெளியே சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிற காரணத்தால் நான் தனியாக நின்றுட்டேன், நீங்கள் இந்த விஷயத்தை நீங்களாக பல விஷயங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் தனியாக பேசுவீங்கன்றதுக்காக தான், இதே வேறு யாருன்னா சொல்லியிருந்தேன் நான் போய் கேட்டிருப்பேன், நீங்கள் தனியாக பேசுவீங்கன்னு நினச்சேன் பட் நீங்கள் பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ரீசனை கேட்டுட்டு ஒரு பக்கம் வந்து கேட்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து பிரதீப் அங்கே நைட்டுக்கு தனியாக உட்காந்துட்டு குரூப்பாக உட்காந்துட்டுருக்காரு, தனியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி பிரதீப் கிட்டே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க எனக்கு அந்த மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னு ஒன்று அவர் வந்து பிரதீப் வந்து. ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்க இடத்துல பூர்ணிமா போனவொடனே சாரி பூர்ணிமா அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார், அவங்க போய் உட்காந்து பேசலான்னும் போது சாரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை நான் அதை மீன் பண்ணி சொல்லலை, அது வேறு மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ என்னென்னா, ஸோ நான் வந்து மணிக்கு தான் அப்படி பேஸ் பண்ணி சொன்னேன், அவர் கீழே விழுந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாலை அடிக்கிறதுக்கு போகிறதில் இங்கே அடிச்சிட்டு போகிறாரு அப்படின்றது தான் மீன் பண்ணேன், நான் உங்களை சொல்லலை அப்படின்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணுறாரு. பூர்ணிமா வந்து அவரை சொன்ன அவங்கள சொன்னதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து இவர்கிட்ட கேட்டவொன்னே கிளாரிஃபை ஆயிடுச்சு. அவரும் பிரதீப்பும் வந்து ஒரு பக்கம் பூர்ணிமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டார், இன்னொரு பக்கம் இதை வந்து வெளியே டெலிகாஸ்ட் பண்ணுறாதீங்க, தப்பாக போயிடாதீங்க, கன்வே பண்ணிடாதீங்கன்ற மாதிரி. ஸோ பிக் பாஸ் டீமுக்கிட்டையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார், பட் அதை லைவில் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதுலேயும் குறிப்பாக வந்து நான் வந்து விஜய் வர்மாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன், ஸோ நீ வாயை கண்ட்ரோல் பண்ணுறா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறா, இல்லைனா உன் வாயிலே தான்டா நீ காலியாவே இல்லை வெளியே போயிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு அது நடந்துருமோ அப்படின்ற பயம் வந்துருச்சு, நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், கடைசியில் நான் உட்காந்து யோசிக்கும் போது ஐயோ தப்பாக சொல்லிட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது, இதெல்லாம் வெளியே போயிருந்தால் எனக்கு பாதிப்பாயிருமே அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரதீபம் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்டமான ஒரு ஃபீல் இன்னொருத்தர் கொடுத்துட்டோம், அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி அவங்க வேறு மாதிரி யோசிச்சிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் கூணி குறுங்கி தான் பிரதீபம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா கிட்டே கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அவரும் திருப்தியாக இருந்திருக்கார், பூர்ணிமாவும் திருப்தியாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரதீப் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ பல வார்த்தைகள் விடுறாரு, அந்த வார்த்தைகள் வந்து பேக் ஃபயர் ஆச்சுன்னா வேறு மாதிரியான டைமென்ஷனுக்கு மாறிடும். ஸோ இப்போ வேணால் நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லலாம், பட் எதனா ஒரு இடத்துல அது சீரியஸாக மாறி வேறு எதனா கன்வே ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கேமை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டுரும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அதை வந்து திருத்திக்கிட்டு அடுத்தோட கேம் பிளேக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நேஷனல் ஃபுட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.